அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்த உலகத்தில் இரண்டு வகையான மக்கள் இருப்பாங்க. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய குணங்களை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த திரையில் பார்க்கக்கூடிய இரண்டு விதமான பழக்க வழக்கங்களில் உங்களுக்கு எந்த பழக்க வழக்கம் அப்படின்னு தேர்ந்தெடுங்க. அதன் மூலம் உங்களுடைய குணங்கள் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. இந்த வீடியோ மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். முதல் விஷயம், நீங்கள் வெஜ்ஜா நான் வெஜிடேரியனா? 3, 2, 1. வெஜ்ஜாக இருந்தால் நீங்கள் அதிகமாக முரட்டத்தனம் இல்லாத நபராகவும் அன்பை அதிகமாக செலுத்தக்கூடிய நபராகவும் இருப்பீங்க. நான்வெஜ்ஜாக இருந்தால் வெஜ்ஜை விட அதிகமாக அன்பு செலுத்தாத நபராகவும் முரட்டத்தனம் அதிகமுள்ள நபராகவும் நீங்கள் திகழ்வீங்க. அடுத்த விஷயம், உங்களுக்கு பாடுவது மிகவும் பிடிக்குமா அல்லது டான்ஸ் ஆட மிகவும் பிடிக்குமா? 3, 2, 1. நீங்கள் பாடுவதை தேர்ந்தெடுத்தால் தன்னை சந்தோஷப்படுத்தி கொள்வதும் அதிகமான ஆர்வத்தை நீங்கள் செலுத்துவீங்க. நீங்கள் டான்ஸ் ஆடுறது உங்களுக்கு ரொம்ப அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா தன்னையும் சந்தோஷப்படுத்தி கொண்டு மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நபராக நீங்கள் திகழ்வீங்க. மூணாவது ஒரு விஷயம், நீங்கள் படுத்த பெட்டை மடித்து வைப்பீங்களா அல்லது அந்த பெட்டை மடித்து வைக்காமல் அந்த நாளை தொடருவீங்களா? 3, 2, 1. நீங்கள் பெட்டை மடித்து வைக்கிற நபராக இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிடுதல் சரியாக இருக்கும், அதன் பிரகாரம் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பெட்டை சரி பண்ணாத ஒரு நபராக இருக்கீங்க அப்படின்னா திட்டமிடுதல் உங்களிடம் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. நான்காவது ஒரு விஷயம், நீங்கள் ஒரு உணவுப் பொருளை அதை தனியாக உடச்சி சாப்பிடுவீங்களா இல்லை அப்படியே கடித்து சாப்பிடுவீங்களா? 3, 2, 1. நீங்கள் ஒரு உணவுப் பொருளை தனியாக உடச்சி சாப்பிட்றீங்க அப்படின்னா நிதானம் உள்ள ஒரு நபராகவும் ரசனை உள்ள நபராகவும் கருதப்படுது. அப்படியே கடித்து சாப்பிட்றீங்க அப்படின்னா அதன் மீது ஆர்வம் விருப்பம் ஆசை அதிகமுள்ள நபராக கருதப்படுது. அஞ்சாவது ஒரு விஷயம், நீங்கள் ஆன்லைன் மூலம் ஷாப்பிங் பண்ணுவீங்களா அல்லது ட்ரெடிஷ்னல் முறையில் நேரடியாக சென்று ஒரு பொருளை பார்த்து வாங்குவீங்களா? 3, 2, 1. நீங்கள் ஆன்லைன் மூலம் ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா நம்பிக்கை உள்ள ஒரு நபர், ஸ்மார்ட்டான பர்சன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு பொருளை நேரில் போய் பார்த்து வாங்கக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை என்ஜாய் பண்ணக்கூடிய நபராகவும் அந்த பொருளை பற்றி தெரிஞ்சுக்கணும், அது தரமாக இருக்கா இல்லையா அப்படின்னு சோதிக்கணும் அப்படின்னு அதன் மீது அதிகமான ஆர்வமுள்ள நபராகவும் கொஞ்சம் நம்பிக்கை குறைந்த சந்தேகமுள்ள நபராகவும் நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆறாவது விஷயம், படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பார்ப்பீங்களா இல்லை வீட்டில் ஆன்லைனில் நெட்ஃப்ளிக்ஸில் பார்ப்பீங்களா? 3, 2, 1. நீங்கள் தியேட்டரில் போய் படம் பார்க்குறீங்க அப்படின்னா என்ஜாய்மெண்ட் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு பிடிக்கும், மக்கள் அதிகமாக பிடிக்கும், ஆரவாரம் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் சவுண்ட் எஃபெக்டை கூட நல்லா ரசித்து ஆர்வமாக பார்க்கக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க. ஆன்லைனில் வீட்டில் பார்க்கக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரௌடு சுத்தமாக பிடிக்காது, அந்த இருட்டாக இருக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர் உங்களுக்கு பிடிக்காது. தனிமையை அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு நபராகவும் உங்களுடைய சந்தோஷத்தை நீங்களே முழுக்க அனுபவிக்கக்கூடிய ஒரு நபராகவும் நீங்கள் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏழாவதாக ஒரு விஷயம், உங்கள் மொபைலில் அலாரம் ஒன்று இருக்கா இல்லை உங்கள் மொபைல் அலாரம் ஒன்றுக்கு மேற்பட்டு இருக்கா? 3, 2, 1. உங்கள் மொபைலில் ஒரே ஒரு அலாரம் தான் நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான மைண்ட் உள்ள ஒரு பர்சன், செல்ஃப் கண்ட்ரோல் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், உங்களுடைய ரூல்ஸை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபராக நீங்கள் திகழ்வீங்க. உங்கள் மொபைலில் மோர் தென் ஒன் அலாரம் செட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் லிபரலான பர்சன், கொஞ்சம் உங்களுடைய மூளையை கண்ட்ரோல் பண்ணாத ஒரு நபர், உங்களுடைய ஆசைகளும் விருப்பங்களையும் அதிகமாக செலவிடக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க. செல்ஃப் கண்ட்ரோல் கொஞ்சம் குறைவாக உள்ள நபராகவும் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது. எட்டாவதாக ஒரு விஷயம், உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ரீட் பண்ணுவீங்க, உங்கள் மொபைலில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ரீட் பண்ண மாட்டீங்க? 3, 2, 1. நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரெஸ்பான்சிபிள் உள்ள ஒரு பர்சனாக நீங்கள் இருப்பீங்க, கேரிங் அதிகமாக இருக்கும், சோஷியல் ரெஸ்பான்ஸை அதிகமாக எடுத்துக்கக்கூடிய நபராக நீங்கள் திகழ்வீங்க. நோட்டிஃபிகேஷனை ரீட் பண்ணாமல் இருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு நபர், தேவையில்லாமல் மற்ற விஷயங்களை நீங்கள் தலையிடவும் மாட்டீங்க, மூக்கு நுழைக்கவும் மாட்டீங்க, நல்லா சுகவாசியாக இருப்பீங்க. ஒன்பதாவது ஒரு விஷயம், நீங்கள் ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா
இல்லை ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா? 3, 2, 1. ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லக்ஸுரியான ஒரு லைஃப்பை நீங்கள் விரும்புகிறீங்க, சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுடைய ஃபோனில் ரொம்பவும் விலை மதிப்பற்ற பல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பணத்தை சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர், லைஃப்பில் இது போதும் அப்படின்னு தன்னை திருப்திப்படுத்தி கொள்ளக்கூடிய குணமுள்ள நபராக நீங்கள் இருப்பீங்க. 10வது ஒரு விஷயம், நீங்கள் மொபைலில் டெக்ஸ்ட் பண்ணுவீங்களா இல்லை வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவீங்களா? 3, 2, 1. நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுறவராக இருந்தீங்க அப்படின்னா ஃபீலிங், எமோஷ்னல், ஹார்ட் டச்சிங் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை உணர்வுபூர்வமாக ஆத்மாத்மாக செய்யக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க. வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நார்மலான நபர் அப்படின்னு சொல்லலாம். 11வது ஒரு விஷயம், நைட்டு முழுக்க கண்ணு முடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஆந்தை போல ஒரு நபராக, காலையில் சுறுசுறுப்பாக எழுந்திருக்கக்கூடிய இயர்லி பேர்டாக நீங்கள்? 3, 2, 1. நைட்டு முழுக்க கண்ணை முடிச்சிட்டு இருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சிந்தனை ரொம்ப ஆழமாகவும் வலிமையாகவும் இருக்கும். அதிகமாக யோசிக்கக்கூடிய நபர், அதிகமாக சிந்திக்கக்கூடிய நபர், அதிகமாக படிக்கக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க. ஒருவேளை விடியற் காலையில் எழுந்திருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட அதிகமான எனர்ஜெட்டிக் இருக்கும், நீங்கள் ரொம்ப ஆக்டிவ் பர்சனாக இருப்பீங்க, உங்கள்கிட்ட பாசிட்டிவ் தாட் அதிகமாக இருக்கும், லட்சியங்கள் உயர்வாக இருக்கும், எண்ணங்கள் உயர்வாக இருக்கும், நல்ல விஷயங்கள் பரவி நிறைவி காணப்படும். கடைசியாக ஒரு விஷயம், உங்களுக்கு கார் ரொம்ப பிடிக்குமா பைக் ரொம்ப பிடிக்குமா? 3, 2, 1. உங்களுக்கு கார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மக்களை தன்னோட பழக அதிகமாக விரும்புகிறீங்க, மேலும் லக்ஸுரியாக இருக்க நீங்கள் ரொம்ப அதிகமாக விரும்புகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட அதிக நேரம் செலவு பண்ண ட்ராவல் பண்ண காரை நீங்கள் பயன்படுத்துவீங்க. ஒருவேளை பைக் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா லைஃபையும் நேச்சுரையும் இயற்கையும் நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நபர், அட்வென்ச்சரை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு நபராகவும் நீங்கள் இருப்பீங்க. நான் சொன்ன இந்த குணங்கள், பழக்க வழக்கங்கள் எதெல்லாம் உங்களுக்கு ஒத்துப்போகுது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.